முருகன் துணை சயன சூட்சம நூல் ஜீவநாடி மகான் சங்கமுனி சித்த சயன ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏபிஎட். ஓம் ஸ்ரீ காகபுஜண்டர் ஸ்ரீ அகத்தியர் நாடு ஜோதிட ஆசிரமம், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சி, செல் 9965571837, 18-3-2013, கார்த்திகை மைந்தா கடம்பா கந்தா, கருணை வடிவான செந்தில் வேலவா, பார்த்தனின் மருமகனே திருமாலின் மருமகன் பாலமுருகா, பழனிமலை மேல் வாழும் எங்கள் குமரா, குமரனே குவளையம் காக்க, குருராஜனாய் அவதாரமதும், நேமமுடன் கண்டு துறையூர், நிலையெல்லை பிரணவ குடில் கொண்டு, கொண்டுமே கும்பன் பேரில் குறையில்லா சுத்த சன்மார்க்கம், கண்டுமே தொண்டுவழி மக்களை கருணைப்படை நடத்தும் அரங்கா, அரங்கனே உன் புகழை பாடி அகிலமதில் நந்தன சேல் திங்கள், தரங்கையில் பஞ்சத்தகதி கலங்கன் வாரம், நந்தன வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள், 18-3-2013 திங்கட்கிழமை, தாமுரைப்பெண் சங்கமுனி சித்தன் யானும் யானும் சயன சூட்சம நூலை உரைப்பேன். உலகத்தில் மும்மல இடர்களை தனை நாணவழி செல்ல அகற்றியே, நாணவான் ஆக்கும் வேலை தன்னை, தன்னிலே ஆசான் தலைமையில் தாமுரைப்பேன் உலக நாணிகள், மின்னலாய் மிக விரைவாக செயல்பாடு கண்டுவர மேலான நிலை பெறுதல் வேண்டிய இன்று மக்களுக்கு வினைவிடுவேன் சூட்சமும் தன்னை, தொண்டுவழி வருவதற்கும் தேசிகன் குடில் தங்குவதற்கும் தங்கவும் குருராச யோகியிடம் தாமுரைப்பேன் பிறவி தொடர்பும் ஓங்காரன் முருகப்பெருமான் அருளும் இருக்க வேண்டும். ஓதிடுவேன் அன்னதானால் இன்று குடிலை அணுகி இறையாசானை வணங்கி நன்றான வழிமுறைக்கு வேண்டி நாட்டிடுவேன் புண்ணியம் செய்து வர வேண்டும். வேண்டுமே அவரவர் ஜனன நாள் பிறந்த நாள் விழா வைபவ நினைவு நாள் உண்டான தினங்கள் அணுகி உயர்தர்மம் குடிலில் செய்துமே புண்ணியம் பெருகிட செப்பிடுவேன் ஆசான் கருணை, மெய்யறிவு தொடர்புகள் கூடி மேலான நிலையடைய வழி கூர்ந்தேன். சயன சூட்சம நூல் முற்றே. சுபம். முருகப்பெருமான் துணை சரண கொள்கையில் தோன்றி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு ஆறுமுகமாய் தோன்றி பின்னர் ஒருமுகமாய் தோன்றி கார்த்திகேயன் என்ற திருநாமம் தரித்து உலகை காக்கின்ற கார்த்திகை மைந்தா, கடம்ப மாலையினை அணிந்த தலைவனே கடம்ப, அழகுடையவனே இனிமை பொருந்தியவனே கந்தனே, உம்மை நாடுகின்ற அன்பர்களுக்கெல்லாம் தாயினும் மிக்க தயவுடைய கருணாமூர்த்தியே, தயாநிதியே, தற்பரமே, பொற்பதமே, சத்தியமே, நித்தியமே, சொல்லன பேராற்ற உடையவனே, ஜோதி சொருபியே, உம் பக்தரையெல்லாம் தம்பேற்படை கொண்டு காக்கின்ற திருச்செந்தூர் அமர்ந்த செந்தில் வேலனே, காக்கும் தொழில் புரிகின்ற கார்மேக வண்ணன் பார்த்தனாம் திருமாலின் மருமகனே, என்றும் மாறா இளமை பொருந்தியவனும் அழகிற்கு சிறந்தவனுமான பாலமுருகனே, நாணம் பெறுதல் வேண்டி நீ நின்ற மலையாம் பழனிமலை வாழ்ந்து இவ்வுலக உயிர்களை எல்லாம் காக்கின்ற எங்கள் குமரனே, இன்றைய கலிகாலத்தில் அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடக்கின்றவர்கள் எல்லாம் நாண ஒளியேற்றி அவர்களை எல்லாம் கடைத்தேற்றி காக்கும் பொருட்டு குருராஜராய் அரங்கமகா தேசிகராய் அவதரித்து துறையூர் நகரில் ஓங்காரத்தின் பெயரினால் ஓங்கார குடிலமைத்து உமது மூத்த சீடரும் தலைமை குருநாதனும் சித்தரிசிகன்களுக்கெல்லாம் மூலமானவரும் குருமுனிவு என அழைக்கப்படுகின்ற அகத்தியரின் பெயரினால் சங்கம் அமைத்து வள்ளலின் மாறா கொள்கையான சமரச சுத்த சன்மார்க்கத்தினை பின்பற்றி மக்களும் பின்பற்ற வழிவகை செய்யும் வகையில் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அமைத்து அச்சங்கத்தின் மூலமாக எண்ணிறந்த அறப்பணிகளை செய்து அந்த அறப்பணிகளுக்கு தொண்டு செய்வதன் மூலம் மக்களையும் புண்ணியவான்களாக மாற்றி அவர்களை கருணை கொண்டு வழிநடத்தி செல்கின்ற அரங்கமகா தேசிகரே, உமது புகழை போற்றி பாடி துதித்து உலகில் நந்தன வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் 18-3-2013 திங்கட்கிழமையான இன்றைய தினம் உமக்கு சயன சூட்சம ஆசி நூல் கூற வந்துள்ளேன் என்கிறார் மகான் சங்கமுனி சித்தர். நாணம் பெறுவதற்கு தடையாக உள்ள மும்மல இடர்களை அகற்றி மக்களெல்லாம் நாணவழி சென்று அவர்களை நாணவான்களாக ஆக்குகின்ற ஆதி அற்புதமான தெய்வீக பணியானது ஆசான் அரங்கமகா தேசிகர் தலைமையில் உலகில் உள்ள அனைத்து நாணிகளும் ஒன்று கூடி
மின்னலை போல மிக விரைந்து செயல்பட்டு மக்களை நாணவழி செலுத்துகின்ற வேலையானது நடந்து வருகின்றது. இந்நிலையில் மக்கள் மேன்மை அடைதல் பொருட்டு இன்றைய தினம் சில சூட்சமங்களை சொல்கிறேன். கேளுங்கள் மக்களே. ஒப்புமையில்லாத உயர்வுடைய ஞான ஆலயமா ஓங்கார குடிலுக்கு வருவதற்கே ஒருவர் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதிலும் ஓங்கார குடிலில் ஒருவர் தொண்டு செய்ய வாய்ப்பை பெறுவது என்றாலும், தவசாலையாம் ஓங்கார குடிலில் ஒருவர் தங்குகிறார் என்றாலும், அந்த அன்பர் இஜென்மத்திலோ இதற்கு முன் ஜென்மத்திலோ ஜென்மங்களிலோ குருராசர் ஆகிய அரங்கமகா தேசிகரின் பிறவி தொடர்பை பெற்றிருத்தல் வேண்டும். அன்றியும் அவர் முதுபெரும் தலைவன் ஆச ஞான பண்டிதராகிய முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் பெற்றிருக்க வேண்டும். அன்றி குடிலில் தங்கி தொண்டு செய்வது இயலாது. ஆதலால் ஒருவர் இன்றைய தினம் குடிலிற்கு வருகின்ற வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி குடிலை அணுகி அங்குள்ள இறைவனாம் அரங்கமகா தேசிகரை வணங்கி தாம் நன்றான வழிக்கு செல்ல வேண்டும் என வேண்டிக் கொண்டு ஆசான் உபதேசப்படி புண்ணியங்கள் செய்து வர வேண்டும். அவரவர் பிறந்த தினம், தமது குழந்தைகளின் பிறந்த தினம், திருமண நாள், விழாக்கள், வைபவங்கள் மற்றும் நினைவு நாட்களில் ஆசான் அரங்கமகா தேசிகரை அணுகி உயர்வான வகையில் தர்ம பணிக்கு பொருளுதவி செய்து புண்ணியத்தை பெருக்கி ஆசான் கருணையினையும் உண்மை அறிவினை பெறுகின்ற தொடர்பினையும் பெற்று மேலான நிலையை அடைந்து வளமான வாழ்வை பெறுவதற்கே இவ்வுண்மைகளை கூறுகிறேன் என்கிறார் மகான் சங்கமுனி சித்தர் தமது சயன சூட்சம ஆசி நூல் மூலமாக. சுபம்.